Another lockdown, another wave, another anthology. எல்லாருக்கும் வணக்கம், நம்மளோட சேனலுக்கு வெல்கம். நான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இன்னொரு ஆந்தாலஜி வெப் சீரியஸோட ரிவ்யூ போட்டேன். அதாவது அதுலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆந்தாலஜியாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அன்பாஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி உடைய செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நயா சஃபர் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதோடைய அர்த்தம் அப்படின்னா புது யாத்திரை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ஆந்தாலஜிலேயே பார்த்தீங்கன்னா 5 எபிசோட்ஸ் இருக்குது, ஒரு மினி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான். அந்த ஒரு செகண்ட் ஆந்தாலஜி பார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் வந்து நடக்குது, இது வந்து செகண்ட் சீசன் இல்லையா, அதனால அப்படி வரலாம். ஒருவேளை மேபி 7th 8th வேவ்லாம் வந்துட்டு இருந்தால் அவ்வளோ அளவுக்கு 7th 8th சீசன்லாம் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது புத்தம் புது காலை விடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னொரு ஆந்தாலஜி இப்போ ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுவும் வந்து அமேசான் ப்ரைமில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேவ்ல தான் நடக்குது. ஆனால் இது 5 ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஸ்டோரி பக்கம் எனக்கு சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பிடிக்கல அப்படின்னா அதில் கான்செப்ட் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தா அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு விஷயமாச்சும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கணும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கதைகளுக்கு வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்டோரி லைனே வந்து இல்லாமல் இருந்தது. ஏதோ ஒன்று மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உருவாக்கின மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எதில் ரொம்ப நல்லா அட்டாச்சாக இருந்தேனோ அந்த ஒரு எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைகுந்த் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ். அதாவது இப்போ நிறைய படத்துலையாக இருக்கட்டும், நம்ம நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணும், அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேற தவிர்த்து இன்னொரு சைடு, அதாவது இந்த க்ரெமேட்டரியில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதாவது வந்த பணத்தெல்லாம் வந்து எரிக்கக்கூடிய ஜாப். அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து டெட் பாடி வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டு இல்லாமல் அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு க்ரெமேஷன் ப்ராசஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டருடைய கதை தான் வந்து இந்த வைகுந்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வைகுந்த் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரீசெண்டாக கொரோனா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்து வீட்டையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பாவை கடைசி வரலும் அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான், அதுவும் இல்லாமல் அந்த ஒரு டைமில் இவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நாமளும் இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து நான் ரொம்பவே இமோஷ்னல் ஆகிட்டேன். இந்த 5 பார்ட்லேயுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து இந்த செகண்ட், இந்த லாஸ்ட் பார்ட் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் நமக்காக தான் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி விஷயமே பார்க்காம பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் வந்து நீ வெளியில் போ, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான வேலை தான் வந்து நீ பார்த்துட்ருக்க அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உண்மையாலுமே நிறைய பேர் வந்து லைஃப்லேயும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருடைய கதையை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டோரியில் ப்ரெசென்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா த கப்புள்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. நம்ம இதுவரையிலும் பார்த்த படங்களாக இருக்கட்டும், வெப்சீரீஸ்லாம் இருக்கட்டும், அவங்க எப்படி வந்து அவங்க லவ் எப்படி வந்தது, அவங்க எப்படி மேரிட் ஆனாங்க, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, எவ்வளோ நல்ல ஃபீலிங்ஸ்லாம் வந்தது, அந்த மாதிரி தான் நம்ம நிறைய படங்களை பார்த்துருவோம். பட் ஆனால் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து நிறைய படத்தில் காமிக்க மாட்டாங்க. ஸோ கடைசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் நடக்கும், அதுவும் இல்லாமல் ஒன்று சேருவாங்க, அதுக்கப்புறம் படத்தை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனான்ஸ் எப்படி டீல் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், மற்ற என்வாயன்மெண்ட்லாம் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணும், அதெல்லாம் வந்து சுத்தமாக கவர் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரெண்டு கேரக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் திடீர்னு ஒரு கேரக்டருடைய வந்து வேலை போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்ஃப்ளிக் நடக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு எபிசோட்
எபிசோட்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த எபிசோட் வந்து தீன் தகடு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஜான்ரால. அதுவும் இல்லாமல் இதில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த மூணு கேரக்டருக்காகவே வந்து நீங்கள் இந்த ஒரு எபிசோடை பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது. ஏற்கனவே லிட்டில் திங்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வெப்சீரியஸ் மினி வெப்சீரியஸ் மாதிரி தான் இருக்கும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பண்ணவங்க தான் இந்த ஒரு எபிசோடையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லிட்டில் திங்ஸோடைய ரிவ்யூ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த மூணு கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து சிக்கிக்குவாங்க. அதாவது ஒரு இல்லீகலாக ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு மினி சீரியஸில் இந்த ஒரு எபிசோடில் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கோந்தகி லட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு இருக்கிறதுலேயே வந்து ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எபிசோட் மாதிரி தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இது வந்து பேண்டமிக் பேஸ் பண்ணி இல்லாத மாதிரி தான் இருந்தது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் உண்மையாலுமே நடக்கவே நடக்காது, இல்லை அந்த அளவுக்கு உங்களால் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரில் உண்மையாலுமே லைஃப்பில் இருப்பாங்களா அப்படின்னு கூட எனக்கு இன்னமும் வந்து டவுட்டாக தான் இருக்குது. அடுத்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா வார் ரூம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, எனக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு அஞ்சு எபிசோட்லேயுமே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடைசியாக வைப்பேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, டீச்சராக இருந்தவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடோ ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க வார் ரூம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு பெட் வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து அவங்களுடைய பாஸ்ட் சம்மந்தமான ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து முழு கதையுமே. ஸோ ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட் டூ எபிசோட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸாக பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.